இனப்பெருக்கத்தின் தத்துவத்தை பற்றி பேசும் நம் ஓங்கார குடிலாசான் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அதுக்கு சேர்க்கை மரகந்த சேர்க்கை, அந்த அந்த பூவிலிருந்து வண்டு இங்கிருக்கு வரும், இருந்து அது மூலமாக அது இனப்பெருக்கு செய்யும். அது வித்தின் வகைகள், அது வெப்பம் வேறுவையில் அவர் வருவது. ஆக கருப்பை வாயிலாக வருகின்ற உயிர்கள், முட்டை வாயிலாக வருகின்ற உயிர்கள், வெப்பம் வியர்வையிலாக வருகின்ற உயிர்கள், ஆக நான்கு வகை யோனி, ஏழு வகை தோற்றம். இப்போ நான் சொன்னது ஏழு வகை தோற்றம். ஒருவன 11 9 மாடலும் நீர் பறவை நாற்கோளூர் போவது சீரிய பந்தமாம் தேவர் 14 அயன் படைத்து அண்டை மீழ்ச்சி சீர்த்தாவரன் அலைந்தனர். ஆக இப்படி உலகத்தில் இருக்க 84 லட்சம் ஜீவராசிகளும் ஒன்றை ஒன்று சேர்ந்துதான் தோன்றும். தனித்து உயிர்கள் தோன்ற முடியாது. ஒரு முட்டை இருக்குன்னா சேவைக்கோழி கூடும், அப்போ முட்டை வைக்கும். ஆக ஒன்று இரண்டும் சேர வேண்டும். ரெண்டும் சேராமல் ஒரு ஒரு ஆணோ பெண்ணோ தோன்ற முடியாது எல்லா ஜீவராசிகளுக்கும். ஆக அதில் அசத்தும் சேரும். ஏன் அசத்து சேர்க்க வேண்டும்? அசத்து ஆகிய தூளதேகம் புற உடம்பு இல்லை என்றால், மும்மலமாகிய தேகம் இல்லை என்றால் அக உடம்பு தோற்றமாகாது. அப்போ புற உடம்பு துணை கொண்டு தூளதேகமாகிய புற உடம்பு தோன்ற காமதேகத்தை துணை கொண்டே அகதேகத்தை வளர்க்க வேண்டும். அப்படி ஒரு தத்துவம் வச்சிருக்கிறான். 99% மாசுட்டு மாசுள்ள தேகம், 1% மட்டும் குற்றமற்றது. இந்த 99% இந்த 1% ஆகிய போட்டு அழுத்திட்டு இருக்கும், அதில் கரெக்டாக கலந்துருக்கு. அப்போ என்ன சொல்கிறான், நெல்லுக்கு உமி இருப்பது போல பண்டு முளைப்பது அரிசியானாலும் விண்டு உமி போனால் விளையாதுன்னு சொல்லுவார். நெல்லுக்கு தவிடு உமி அனாதி ஆகியே அப்படின்னு பார்த்து. ஆக நெல்லை விட்டு உமி நீங்கும் வரையில் மீண்டும் முளைச்சிக்கிட்டே இருக்கும். உமி நீங்கினால் அரிசி முளைக்காது. அது மாதிரி காமதேகம் நீங்கினால், அசத்தி தேகம் நீங்கினால் மீண்டும் முளையாது, பிறக்க மாட்டான். அப்போ அசத்து தேகம் மீண்டும் பிறவி காரணமாக இருக்கும் காமதேகம். அந்த காமதேகம் என்ன, உண்மை போல் அறிய முடியாத ஒரு மயக்கத்தை தரும். ஏயா மனசு புண்பட பேசுகிறான்னா, அவனாக பேசுகிறான். அந்த தேக கசடுகள், மாசு, அசுத்தம், களிம்பு, உண்மை தெரியாத ஒரு மயக்கத்தை உண்டு பண்ணியிருக்கும். அது அவனுக்கே தெரியாது, அறியாமை உண்டு பண்ணியிருக்கும். ஆக இந்த உடம்பு துணை இல்லாமல் அகதேகமாகிய சூட்சம தேகத்தை தட்டி எழுப்ப முடியாது. ஒன்று துணை கொண்டு ஒன்றை வெல்ல முடியும். அப்போ கடவுள் என்ன செய்கிறான், இதை துணை கொண்டே அதை வெல்லு, அதை தோன்ற செய்யணும். அப்போ என்ன சொல்கிறாரு, இந்த ரகசியத்தை அறிந்தவர்கள் ஞானிகள். அப்போ உள் தேகத்தை காப்பாற்றுவேன். உள் தேகம் அல்லது ஒளி உடம்பை சூட்சம தேகத்தை தட்டி எழுப்ப வேண்டும். இப்போ புற உடம்பு துணை கொண்டே இல்லறத்திலிருந்து மனைமை கூடியிருந்து தினம் தியானம் செய்து ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.